வெல்கம் டு திஸ் செஷன். இதுக்கு முந்தைய கிளாஸில் நம்ம எப்படி வந்து ஆட்டோ கேடோட பேசிக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பார்த்தோம். ஐ மீன் டிராயிங் டூல்ஸ், மாடிஃபைங் டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறது, ஐ மீன் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சைட் வியூலாம் எப்படி ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ட்ரா பண்ண போகிறோம், இன்றைக்கி அதை எப்படி ட்ரா பண்ணுறங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எனக்கு தேவையான லேயர்ஸை நான் ஃபஸ்ட் லோட் பண்ணிக்கிடணும். நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன். புதுசாக நீங்கள் லோட் பண்ணுறவங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் ஃபார்ம் ஆகும். அதில் இந்த மாதிரி நிறைய லேயர் க்ரியேட் ஆகும். அதில் நான் வந்து லேயரோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஹிடன் லைனுக்கு ஒரு லேயர் அண்டு ப்ரொஜெக்ஷன் லைனுக்கு ஒரு லேயர், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஜீரோங்கிற லேயர் டிஃபால்ட் உள்ள லேயர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கலர் யூஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைன் டைப்பை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் லைனுக்குரிய லேயரை கிளிக் பண்ணிவிட்டேன். அண்ட் இப்போ இதில் வந்து 45 டிகிரியில் நம்ம வந்து ஒரு லைன் வரைவோம்ல, அது எப்படி வரைய போகிறோம்? நான் வந்து இப்போ இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா அட்டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி இதோட லென்த் வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு 200 mm கொடுக்கலாம். ஓகே, கொடுத்து லெஸ் தேன்ங்கிற சிம்பிள் கொடுத்து அந்த டிகிரி நீங்கள் 225 டிகிரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் குவாட்ரனில் உங்களுக்கு ஒரு என்ன செய்யும், லைன் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி லைன் கிடைக்கும் என்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு லைன் கமெண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணி இதில் இருந்து இங்கே வர என்ன செய்யணும், நம்ம ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிக்கலாம். என்டர். இதேமாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டில் இருந்தும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணணும். சரி, ஆர்த்தோ மோட் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்டு இதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் வந்து இதில் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணால், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணுவோம். இங்கேருந்து இங்கேருந்து ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ், அதேமாதிரி ஃப்ரண்ட் வியூவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ஷன் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வந்து ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ஷன் லைன் எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் வியூவை நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மறுபடியும் நான் ஜீரோங்கிற லேயர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதான் ஆப்ஜெக்ட்க்குரிய லேயரை நான் கன்சிடர் பண்ணுறதுனால எடுத்துக்கிட்டேன். ஸோ லைன் கமெண்டில் இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் லைனுக்குள்ளே என்க்ளோஸ்ட் ஆகிற ரீஜனை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த லைன் தானே, ஸோ இதிலருந்து இது வர அண்ட் இது வர. ஸோ இதுதான் என்னோடய டாப் வியூ, டாப் வியூவோட அவுட்டர் லைன். ஓகே, வேறு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டாப் வியூவில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 rectangle பாக்ஸ் தெரியும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை நம்ம போட்டுக்கலாம். இதிலிருந்து இதுலேருந்து இதுவரை ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் ஒரு பாக்ஸ் enter and இதில் ஒரு box. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் டாப்பில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதை நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இருக்குல்ல, இதை நம்ம வந்து ட்ரா பண்ணாலே போதும். ஸோ இது எங்கேருந்து ட்ரா பண்ணணும்னா, இதுலேருந்து ட்ரா பண்ணணும். இங்கேருந்து இது சரி என்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய என்னவாக இருக்கும் அப்படின்னா, டாப் வியூவாக இருக்கும். ஓகே, இது போக இன்னும் ஹிடன் லைன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஹிடன் லைன்ஸ் எதில் போகும் அப்படிங்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆங்கிள் கட் எடுத்துருக்காங்கள, ஸோ அந்த லைனில் போகிறதுக்கு போகும். ஸோ அதனால் ஒரு நான் ஹிடன் லேயரை மாற்றிக்கிறேன். ஸோ ஹிடன் லேயர் மாற்றிட்டு இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆங்கிள் வீ கட் வந்து டாப் வியூவில் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதிலிருந்து இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், இது வர ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே என்டர். அதே மாதிரி என்னது, இங்கேயும் இதிலேருந்து இது வர ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் என்டர். சரிங்களா, வேறு என்ன தெரியாது. இன்னும் ப்ரொஜெக்ஷன் லேயர் இன்னொரு கூட ரெண்டு வரைய வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இதிலிருந்து என்டர். இந்த மாதிரி சாரி, ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் ட்ரா பண்ணால் தான் இங்கே வந்து ஹிடன் லைன்ஸை ஈஸியாக நம்ம காமிக்க முடியும். இப்போ நான் ஹிடன் லைன் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு இதில் எனக்கு ஹிடன் லைன் போகும் அப்படி தானே. ஸோ அந்த ஹிடன் லைனை நான் இதில் காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் வியூலையும் ஒரு ஹிடன் லைனை காமிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் ஹரிசன்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனில் வந்து என்ன செய்யும், ஒரு ஹிடன் லைன் போகும். எஸ், ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், லேயரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே என்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரொஜெக்ஷன் லைன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஹிடன் லைன் வரைஞ்சது வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமென்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ அதனால் நான் வந்து ப்ரொஜெக்ஷன் லேயரை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அனோட்டேட் போங்க. அனோட்டேட் போயிட்டு இதில் எல்லாமே லீனியர் டைமென்ஷன் தான் இருக்குது. ஸோ லீனியர் டைமென்ஷன் கொடுத்தாலே ஓகே. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எதோட டைமென்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹிடன் லேயர் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி எனக்கு எல்லோ கலரில் காமிக்குது. இதை வந்து வேறு கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லேயரை சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி லேயரை வந்து ஜீரோ இந்த லேயர்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதானே, ஃபஸ்ட் நம்ம வரைஞ்ச லேயர்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ லேயர் மாற்றிக்கிட்டு நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ எதுக்கெலாம் டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்காட்டினாலும் இந்த மாதிரி முக்கியமான டைமென்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. டயக்ராம்லேருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருங்க. இன்கேஸ் இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு சரி டைமென்ஷன் கொடுக்கும்போது விசிபிளாக இல்லைன்னா, டைமென்ஷன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி மாற்றுறதுக்கு டிஐஎம் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டைமென்ஷன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி டைமென்ஷன் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி எல்லா டைமென்ஷன் முக்கியமான டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஜோ பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, தேங்க்யூ.